பொதுக்காலம் பதினான்காம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 46, இறை வசனங்கள் 1-7 மற்றும் 28-30 வரை. அந்நாட்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தார். அன்று இரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள், உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்கச் சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார். நீ உயிரோடுதான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 16-23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல் நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் போது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையார் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக கடந்த காலங்களில் துன்பத்திற்கு ஆளானவர்கள் ஏராளமானவர்கள், இன்றும் துன்புற்றுக் கொண்டிருப்பவர்கள் பலர். இன்றும் கூட வட இந்தியாவின் ஒரு சில பகுதிகளிலும், சிரியா, எகிப்து போன்ற நாடுகளிலும் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் என்கின்ற ஒரே காரணத்தின் பொருட்டு கொடுமைகளுக்கும் கொடூரச் சாவுக்கும் ஆளாகின்றவர்கள் எத்தனையோ பேர். நாம் இருக்கின்ற இடங்களில் இதுபோன்ற காரியங்கள் நடைபெறவில்லை என்றாலும், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நாம் வாழ முயற்சிக்கின்ற பொழுது சில வேளைகளில் மற்றவர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நாம் ஆளாக வேண்டியிருக்கிறது என்பது முற்றிலும் உண்மை. வாழத் தெரியாதவர்கள் என்று கூட அவர்கள் நம்மை முத்திரை குத்தக்கூடும். எனினும் இதுபோன்ற எதிர்ப்புகள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களுக்கு சகஜமானது என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது அவசியமானது. கிறிஸ்துவை எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளானார் என்றால் அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கும் அது நேரிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இத்தகைய எச்சரிக்கையையே இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நமக்கு முன்பாக வைக்கின்றார். எனினும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்வது எப்படி என்கின்ற தெளிவையும் இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எவ்வாறு ஆவியானவர் நம் சார்பாக பேசி நமக்கு துணையாக இருக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. கடவுளின் ஆவியால் இயக்கப்பட்ட எத்தனையோ நபர்கள் தாங்கள் சந்தித்த எதிர்ப்புகளுக்கு எதிராக வல்லமையோடு சென்றதை விவிலியத்தில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். பாபிலோனிய அரசிடம் இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்த வேளையில், ஏனைய எல்லா மனிதர்களும் துன்பத்தால் வீழ்த்தப்பட்டு ஒரு அவலமான வாழ்வை வாழ்ந்த வேளையில், தானியேல் மட்டும் அரசனால் பாராட்டப்படுகின்ற அளவிற்கு தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். இதற்கு காரணம் வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்ததே. தானியேல் 6:3. யூத தலைமைச் சங்கம் கிறிஸ்தவத்தை மண்ணிலிருந்து துடைத்தெறிந்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்ட வேளையில், அவ் எதிர்ப்புகளை பேதுருவும் ஏனைய திருத்தூதர்களும் தவிடுபொடியாக்கினர். இதற்கான வல்லமையை திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்டது தூய ஆவியிடமிருந்தே. திருத்தூதர் 4:8. மேலும் புனித ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை என்றும் நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் 6:10. அன்புக்குரியவர்களே, இன்றும் கூட அதே ஆவியார் நம்மை தாங்கி பிடிக்கின்றார். தடுக்கி விழுவதிலிருந்தும் தடுமாறுவதிலிருந்தும் நம்மை தடுத்து நிறுத்துகின்றார். நமக்கு புது ஆற்றலை வழங்குகின்றார். கீழ்கண்ட விவிலிய வசனங்கள் எவ்வாறு தூய ஆவியார் நமக்குள்ளே இருந்து நமக்கு வலுவூட்டக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உயிர்த்துணர்வை அளிக்கிறது என்கின்றார் யோபு. யோபு புத்தகம் 32:8. திருப்பாடல் 104:30. உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன, மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்று சொல்லுகின்றார். எசேக்கியேல் 2:2, அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது என்று வாசிக்கிறோம். இங்கு எழுந்து நிற்றல் என்பது வாழ்க்கையின் பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் ஒருவர் வீழ்ந்து விடாமல் ஆவி ஒரு மனிதரை தொடர்ந்து நிலைநிறுத்துவதை சுட்டிக்காட்டுகிறது. ஜபம். இறைவா, எம் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தரும் தூய ஆவியின் உடனிருக்கும் பிரசன்னத்தை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமீன்.